மனிதர்கள் நாய்களை பெட்ஸா வளர்க்கறதுக்கு முன்னாடி இருந்தே பூனைகளை பெட்ஸா வளர்த்ததா ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 9500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே பூனைகள் மனிதர்களால ஒரு வளர்ப்பு பிராணியா வளர்க்கப்பட்டு வருது. இன்னைக்கான காலகட்டத்துல கிட்டத்தட்ட 70 வித்தியாசமான பூனை இனங்கள் பெட்ஸா வளர்க்கப்பட்டாலும் அதுல ரொம்பவே தனித்துவமா இருக்கக்கூடிய 8 வித்தியாசமான பூனைகளை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆனா அதை பாக்குறதுக்கு முன்னாடி சப்போஸ் நீங்க ஏதாவது ஒரு பூனை பெட்டா வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா அது என்ன வகையான பூனைன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நம்பர் 1, ஈவில் லுக்கிங் கேட். சப்போஸ் நீங்க வீட்டுல யாருமே இல்லாம தனியா இருக்கும்போது திடீர்னு இந்த மாதிரி ஒரு பூனை உங்க முன்னாடி வந்து நின்னு இப்படி ஒரு லுக் விட்டா எப்படி இருக்கும்? யுனைடெட் கிங்டம்ல தன்னோட ஓனர் கூட வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ஒரு பூனையோட பேர் தான் வில்ஃபிரட் வாரியர். பிறந்து வெறும் 2 வருஷங்கள் மட்டுமே ஆன இந்த ஒரு பூனை குட்டியை வில்ஃபிரட் வாரியர்னு சொல்றத விட ஈவில் லுக்கிங் கேட்னு சொன்னாதான் அந்த பகுதியை சேர்ந்த நிறைய மக்களுக்கு தெரியும். இதுக்கான காரணம் இந்த குட்டி பூனையை டெரிஃபைடா காட்டுற அந்த 2 கண்களும் அதோட அந்த சார்பான பற்களும் தான். சப்போஸ் நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பூனையோட கண்களை நேரடியாக ஒரு சில செகண்ட்ஸ் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நிம்மதியான தூக்கம்ங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நம்பர் 2, டூ ஃபேஸ்டு கேட். நீங்க வீடியோல பாத்துட்டு இருக்கிற இந்த ஒரு பூனை இல்ல இந்த 2 பூனையோட பேர் தான் பிராங்க் அண்ட் லூயி. இந்த பூனைக்கே உடல் ஒண்ணுதான், ஆனா இதுக்கு 2 முகங்கள் இருக்கிறதால பிராங்க் மற்றும் லூயின்னு 2 டிஃபரெண்டான பேர் வைக்கப்பட்டிருக்கு. செப்டம்பர் 8, 1999 அமெரிக்கால பிறந்த இந்த பூனை பிறக்கும் போதே 2 முகங்களோட தான் பிறந்தது. மேலும் இந்த உலகத்திலே 2 முகங்களோட பிறந்து அதிக வருஷங்கள் உயிர் வாழ்ந்த பூனையாம் இந்த பிராங்க் அண்ட் லூயிஸ் கின்னஸ் ரெக்கார்ட்ல இடம் பிடிச்சிருக்கு. அதாவது செப்டம்பர் 8, 1999 அன்னைக்கு பிறந்த இந்த பிராங்க் அண்ட் லூயிஸ் பைனலா டிசம்பர் 4, 2014 ஆண்டு தன்னோட 15 வயசுல இறந்து போயிடுச்சு. நம்பர் 3, டூ லெக்டு கேட்ஸ். ஜெர்மனியில வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ஒரு கியூட்டான பூனையோட பேர் தான் டக். பிறக்கும் போதே தன்னோட அந்த 2 முன்னங்கல்களும் இல்லாத நிலைமையில தான் இந்த ஒரு பூனை பிறந்தது. இருந்தாலும் அது ஒரு குறையா நினைக்காத இந்த பூனை தன்னோட சின்ன வயசுலயே அதோட பின்னங்கல்களை யூஸ் பண்ணி நடக்க ஆரம்பிச்சது. பொதுவாகவே 4 கால்களை யூஸ் பண்ணி நடக்கக்கூடிய விலங்குகளுக்கு இந்த மாதிரி 2 கால்களை மட்டுமே யூஸ் பண்ணி நடக்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயமா தான் இருக்கும். ஆனா இந்த ஒரு பூனை தன்னோட சின்ன வயசுல இருந்தே இப்படி ஒரு கஷ்டமான விஷயத்த பழக ஆரம்பிச்சது. சோ கொஞ்சம் கொஞ்சமா தனக்கு இருக்கிற அந்த 2 கால்களை மட்டுமே யூஸ் பண்ணி நடக்க ஆரம்பிச்சு பைனலா அதை வச்சு நல்லா விளையாடவும் ஆரம்பிச்சது. இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த பூனையோட விளையாடுறதுக்கு அதோட ஃப்ரெண்டான பிமினின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு நாயும் கம்பெனிக்கு இருக்கு. சோ இப்படி ஒரு அமேசிங்கான ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நம்பர் 4, கேட் வித் 6 லெக்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த கியூட்டான பூனைக்கு 2 கால்கள் இல்லைன்னு பார்த்தோம். ஆனா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ஒரு பூனைக்கு எக்ஸ்ட்ராவா 2 கால்களோட சேர்ந்து மொத்தம் 6 கால்கள் இருக்கு. கனடால இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்கியூ சென்டர்ல தான் பவுலின் அழைக்கப்படக்கூடிய இந்த ஒரு பூனை வாழ்ந்துட்டு இருக்கு. மொத்தமா 6 கால்கள் இருக்கக்கூடிய இந்த ஒரு பூனை எந்த அளவுக்கு ஒரு ரேரான பூனைன்னா கிட்டத்தட்ட 10,000 பூனைகள்ல ஒரு பூனைக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான எக்ஸ்ட்ராவா 2 கால்கள் அதோட உடம்புல வளர ஆரம்பிக்கும். சோ ஆபரேஷன் பண்றது மூலமா அந்த பவுலியோட எக்ஸ்ட்ராவான அந்த 2 கால்களை ரிமூவ் பண்ணிடலாம்னு. இதனால இந்த பூனையோட உயிருக்கு எந்த ஆபத்து வராது. மத்த நார்மலான பூனைகள் மாதிரியே நல்லா சகஜ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா எதுக்காக உடனுக்குடனே இப்படி ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தது இப்படி வினோதமா பிறந்த இந்த ஒரு குட்டி பூனை ரொம்ப நேரத்துக்கு உயிர் பிழைக்காதுன்னு. கரெக்டா அவங்க நினைச்ச மாதிரியே இந்த பூனை பிறந்து வரும் ஒரு சில மணி நேரங்கள் மட்டும்தான் உயிர் வாழ்ந்தது. நம்பர் 6, டூ ஃபேஸ்டு கேட். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த இந்த ஒரு பூனைக்கு ஒரே உடம்புல 2 முகங்கள் இருந்தது. ஆனா ஜார்ஜியால வாழ்ந்துட்டு இருக்கிற வீனஸ் அழைக்கப்படக்கூடிய இந்த ஒரு பூனைக்கு அதோட ஒரு முகமே 2 பிரிஞ்சிருந்தது. அப்படியே துல்லியமா கோடு போட்ட மாதிரி இந்த பூனையோட ஒரு முகம் பிளாக் கலர்லயும் இன்னொரு பகுதி அதோட ஒரிஜினல் கலர்லயும் அமைஞ்சிருக்கு. மேலும் இதுல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா இந்த பகுதிகளில் இருக்கிற அந்த 2 கண்களுமே வேற வேற கலர்ஸ்ல இருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஆனா இந்த பூனையோட முகத்துல மட்டும்தான் இப்படி ஒரு வித்தியாசத்தை உங்களால பார்க்க முடியும். இந்த உலகத்தோட ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சான மற்றும் ஃபேமஸான இந்த ஒரு பூனையோட முகம் எதனால இப்படி இருக்குன்னு இப்ப வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. நம்பர் 7, ட்வின் கேட்ஸ். ரஷ்யால வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த 2 அழகான ட்வின் சிஸ்டர் தான் ஐரிஸ் மற்றும் ஆபிஸ். சோ இந்த 2 பூனைகளுமே யூனிக்கா காட்டக்கூடியது அவங்களோட கண்கள் தான். இந்த 2 பூனைகளுக்குமே அவங்களோட ஒரு கண் ப்ளூ கலர்லயும் இன்னொரு கண் லைட் கிரீன் கலர்லயும் அமைஞ்சிருக்கு. அதாவது இந்த 2 பூனைகளையும் பக்கத்துல பக்கத்துல ஒன்னா உட்கார வச்சோம்னா எது ஐரிஸ் எது ஆபிஸ்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. சோ அந்த அளவுக்கு இந்த 2 பூனைகளுக்குமே அவ்வளவு ஒற்றுமைகள் இருக்கு. மேலும் இந்த மாதிரி பூனைகள் ட்வின்ஸா அதுவும் இப்படி ஒரே மாதிரியான யூனிக்கான கண்களோட பிறக்கிறது உண்மையிலேயே ரொம்பவும் ஒரு ரேரான பிறப்புன்னு சொல்லப்படுது. சோ ஃபைனலா இப்ப நம்ம பார்த்த இந்த 7 பூனைகள்ல உங்களுக்கு எது ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னு சப்போஸ் நீங்க ஒரு பூனையை பெட்டா வளர்த்துருக்கீங்க இல்ல வளர்த்துட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு நீங்க என்ன பேர் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. மத்தபடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர அந்த பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன்.